முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை வணக்கம் எனக்கு எக்ஸாம் தமிழ்ச்சி அன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கப்பரேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கலாமா அப்படி ஆர்கிடெக்சர் கோர்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு அப்படிங்க மாதிரி ஆர்கிடெக்சர் கோர்ஸை பற்றி அதாவது பேச்சிலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸை பற்றிய ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் போகிறேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆர்கிடெக்சர் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேருக்கு அட்மிஷன் ப்ராசஸ் என்னது நெக்ஸ்ட் எலிஜிபிள் என்னது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சிவில் இன்ஜினியரிங் டிசைனுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சருக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஆர்கிடெக்சர் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன என்ன ஸ்கோப் இருக்குது கவர்மெண்ட் சைடும் சரி ப்ரைவேட் சைடும் சரி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் இது வந்து பார்த்தா ஒரு யூஜிக்கான கோர்ஸ் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட் சிவில் இன்ஜினியரிங்கும் இந்த ஆர்கிடெக்சரையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சொல்லப்போனால் ரெண்டும் வந்து பார்த்தா ஒன்றுக்கு ரொம்ப சிமிலரான கோர்ஸ் தான் உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து பார்த்தா சிவில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கில் படிக்கிற நிறைய டாபிக் வந்து பார்த்தா ஆர்கிடெக்சர் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க இப்போ சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பில்டிங் இருக்குது அது எந்த பில்டிங்காக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு டேமாக இருக்கலாம் பிரிட்ஜாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஹவுஸாக இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எதாவது வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனை டிசைன் பண்ணி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணால் குவாலிட்டியாக இருக்கும் எந்த மண்ணுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியா கொடுக்குறவங்க தான் வந்து பார்த்தா சிவில் இன்ஜினியர் இவங்களும் வந்து பார்த்தா டிசைன் பண்ணுவாங்க பில்டிங்கை பில்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணுவாங்க இதுவே ஆர்கிடெக்சர் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தா அந்த பில்டிங்கை அழகாக வந்து ஆர்கிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு உங்களுக்கு காமிக்கிறவங்க தான் வந்து பார்த்தா ஆர்கிடெக்சர் அப்படிம்பாங்க இவங்களும் வந்து பார்த்தா டிசைன் பண்ணுவாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க பில்டிங்கை வந்து நம்மகிட்ட ரொம்ப அழகாக வந்து காமிப்பாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தா சிவில் இன்ஜினியருக்கும் ஆர்கிடெக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பட் சிவில் இன்ஜினியரும் வந்து பார்த்தா ஆர்கிடெக்சரோட ஒர்க் பண்ணுவாங்க ஆர்கிடெக்சரும் வந்து பார்த்தா சிவில் இன்ஜினியர் கூட ஒர்க் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தா உங்களுக்கு இன்டீரியர் டிசைனிங் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் பிளானிங் அனாலிசிஸ் இது மாதிரி எல்லா டாப்பிக்குமே சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க இந்த இன்டீரியர் டிசைனுக்கு வந்து பார்த்தா தனியாக கூட கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதாவது பேச்சலர் ஆஃப் டிசைன் இன் இன்டீரியர் டிசைனிங் பிஎஸ்சி இன் இன்டீரியர் டிசைனிங் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இன்டீரியர் டிசைனிங்கும் ஆர்கிடெக்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்தா நம்மளுக்கு பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்கு அப்படிங்கிறவா இப்போ வந்து இங்கே தான் இருக்கணும் ஹால் வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தா ஐடியா கொடுக்குறவங்க தான் ஆர்கிடெக்சர் அப்படிம்பாங்க இதுவே இன்டீரியர் சினர யார் அப்படின்னு ய யாரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஒரு டிராயிங் ரூம் இருக்கு அப்படின்னா இந்த டிராயிங் ரூமுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சோஃபா போடலாம் ஒரு விண்டோ இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கர்ட்டன் கொடுக்கலாம் பெயிண்டிங் வந்து இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறவங்க தான் வந்து பார்த்தா இன்டீரியர் டிசைனர் அப்படிம்பாங்க பட் இந்த ஆர்கிடெக்சர் கோர்ஸ்லேயே வந்து பார்த்தா இன்டீரியர் டிசைனிங்கான டாப்பிக்கும் கவர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக கூட இன்டீரியர் டிசைனிங் வந்து சூஸ் பண்ணி படிச்சிக்கலாம் உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ்ல வந்து இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சி இன்டீரியர் டிசைனிங் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் இன்டீரியர் டிசைனிங் அவைலபிளாக இருக்குது இல்லை மாஸ்டர்ஸில் கூட இதில் லெவண்டான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான கோர்ஸ் இன்டீரியர் டிசைன்ல சூஸ் பண்ணி படிக்கலாம் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது ஒரு ஃபீல்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெலவென்ட்டான டாப்பிக்கும் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சர் ரெலவென்ட்டான டாப்பிக்கும் ஒருவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் டிசைனிங் ரெலவென்ட்டான டாப்பிக்கும் வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேசிக்காக வந்து இந்த டிசைனிங் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் பற்றியும் கோர்ஸோட சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஒரு டிஃப்ரெண்டான நாலேஜ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா எலிஜிபிள் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி வந்து பார்த்தா கண்டிப்பாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்டான குரூப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் பட் அது பயாலஜியாவும் இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸாகவும் இருக்கலாம் பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கம்பல்சரி அப்படிங்கிற ரூல் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜ் வந்து பார்த்தா நாட்டாவோட ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த நாட்டா எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா ஒவ்வொரு வருஷமே வந்து வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இதில் வந்து டிராயிங் வந்து மஸ்டாக இருக்கும் ஸோ டிராயிங் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களால் க்ளியர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேற என்ன அட்மிஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் நீங்கள் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாம் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் இது மூலியமாக கூட நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் பட் இதுக்கு வந்து பார்த்தா பேப்பர் டூ அப்படிங்கிற தனியாகவே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது இன்ஜினியரிங்கான எக்ஸாம் தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பிஇ வீட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு பேப்பர் டூ அப்படிங்கிற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க டிராயிங் வந்து உங்களுக்கு மஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ தமிழ்நாடு பேஸில் ஒரு காலேஜில் பேச்சுலர் ஆஃப் எப்படி அட்மிஷன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலியமாகவே நீங்கள் வாங்கலாம் பட் மற்ற இன்ஜினியரிங் கோர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் உள்ள ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் மட்டும் தான் பார்க்குறாங்க பட் உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் உள்ள ஃபிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நாட்டாவோட ஸ்கோரும் கேட்குறாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் ஃபிசிக்ஸ் எமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாட்டா ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கன்சிலிங்க்க்கு வந்து நீ அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் பேஸ்லேயே வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு நீங்கள் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் பர்சன்டேஜ்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ஹையாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தா கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தோம்னா உங்கள் நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அது பேஸில் நீங்கள் மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தா ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு ஸோ ஃபைவ் இயர்ஸில் மொத்தம் பத்து செமஸ்டர் கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் டிசைனாக என்னது ஆர்கிட்டெக்சர் டிசைன்லேயே வந்து பார்த்தா பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் த்ரீ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி இரண்டு பேப்பர் வந்து பார்த்தா பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலவெண்டான பேப்பர் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேப்பர் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் பத்தி அப்புறம் வந்து பார்த்தா வெதர் கண்டிஷன் பத்தி பேப்பர் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சர்வேயிங் அண்ட் லெவலிங் ரெலவெண்டான பேப்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹிஸ்டரி ஆஃப் ஆர்கிடெக்சர் அளவெண்டான பேப்பர் அப்புறம் வந்து பார்த்தா சோசியாலஜி அண்டு கல்ச்சர் அளவென்ட்டான பேப்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வாட்டர் வேஸ்ட்டு சானிடேஷன் இது ரெளவென்ட்டான பேப்பர் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மொபிலிட்டி அண்ட் ஃபயர் சேஃப்டி இந்த மாதிரியான பேப்பர் வரும் உங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எனர்ஜி சிஸ்டம் அண்ட் ரெனிவபுள் எனர்ஜி அளவெண்டான பேப்பர் அப்புறம் வந்து பார்த்தா ஆர்கிடெக்சர் டி டிசைன் ரெலவென்டான பேப்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிசைன் ஸ்டூடியோஸ் விஷுவல் ஆர்ட் இந்த மாதிரியான பேப்பர் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்க்கான கோர்ஸ்ல வந்து கவர் பண்ணிருப்பாங்க மொத்தம் பார்த்தா பத்து செமஸ்டர் வந்து பார்த்தா இந்த பேச்சலர் ஆஃப் ஆர்கிட்டெக்சர் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கோப் பொறுத்தவரைக்கும் பார்த்தா சிவில் இன்ஜினியருக்கு ஈக்குவலான எல்லா ஸ்கோப்புமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு முக்கியமாக நீங்க அப்ராட்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஈஸியா வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைடும் நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இல்ல பிரைவேட்ல கூட நீங்க வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வந்து பார்த்தா கவர்மெண்ட்ல எந்த இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி மையம் அந்த இடத்துல வந்து ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நேஷனல் பில்டிங் ஆர்கனைசேஷனில் அடுத்து வந்து பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் டெஃபென்ஸில் அடுத்து வந்து பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரயில்வேஸில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் வந்து பார்த்தா இந்த ரோட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல பப்ளிக் ரோட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இடத்துல கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாம் தான் ஸோ அதனால் வந்து பார்த்தா எக்ஸாம் வச்சு அது பேஸ் வந்து உங்களுக்கு வேகன்ஸி வந்து ஃபில் பண்ணுவாங்க இந்த மாதிரியான எல்லா டிப்பார்ட்மெண்ட்லயுமே நீங்க ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிரைவேட்ல என்ன இண்டீஸ்ல ஜாப் கிடைக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த கம்பெனி வேணாலும் ஜாப் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லை வந்து பார்த்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஓனா கூட கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பிசினஸ் கூட பண்ணி பார்க்கலாம் நீங்க நெக்ஸ்ட் கன்சல்டன்சியில் கூட நீங்கள் வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நீங்கள் சப்போஸ் மாஸ்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது இன்ஸ்டியூஷனில் கூட ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் லெவன்ட்டான நிறைய கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது சிவில் இன்ஜினியர்ஸ் எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே வந்து பார்த்தா ஆர்கிடெக்சர் முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆர்கிட்டெக்ட் டிசைனர் ஆகலாம் நீங்கள் ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் ஆகலாம் நீங்கள் இன்டீரியர் டிசைனர் ஆகலாம் அப்புறம் வந்து பார்த்தா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆகலாம் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆர்ட் டிசைனர் ஆகலாம் அப்புறம் வந்து பார்த்தா பில்டிங் கான்ட்ராக்டர் ஆகலாம் நெக்ஸ்ட் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்ட் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ஸ் இருக்கு நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்க எந்த ஆர்கனைசேஷனுக்கு போகிறீங்க இதை பொறுத்து வந்து பார்த்தா ஜாப் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஆர்கிடெக்ட் ஆகிறதுக்காக எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்பெனி பண்ணீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுத்தால் நீங்க வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பண்ணலாம் இல்லை இன்டீரியர் டிசைனிங் அளவட்டான ஏதாவது கோர்ஸ் கூட வந்து பார்த்தா பிஜிய வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா பிஹெச்டி கூட வந்து பண்ணலாம் இது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா பேச்சல் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் இந்த கோர்ஸை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு சிலருக்கு இந்த கோர்ஸோட பேசிக் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோ சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்